ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பி பாஸ் நம்மளா சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் என்னன்னா முப்பத்தஞ்சு அடி நீளமும் முப்பத்தஞ்சு அடி அகலமும் கொண்ட இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகிற ஒரு டூ பிஎஸ்ச்கே மாடல் இந்த பிளாட் வந்து கார்னர் பிளாட்டு கிழக்கு பக்கம் ரோடு இருக்குது தெற்கு பக்கம் ரோடு இருக்குது ஸோ கிழக்கு பக்கம் நம்ம மூணு அடி விட்டுருக்கோம் அதே மாதிரி தெற்கு பக்கம் வந்து ஒரு அடி விட்டுருக்கோம் மேற்கு பக்கம் ரெண்டு அடி வடக்கு பக்கம் ரெண்டு அடி சுற்றி நம்ம வென்டிலேஷனுக்காக விட்டுருக்கோம் சரிங்களா ஸோ நம்ம பேசிக்கான அந்த எட்டு விஷயங்கள் ஃபோர் ப்ளஸ் ஃபோராக பார்த்து பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸிங் நான் சொல்லிட்டேன் கிழக்க பார்த்ததில் நமக்கு எப்போவுமே கிழக்கை பார்த்து நம்ம வைக்கிறதா இருந்தால் ஈசானத்தை நம்ம வாசல் வச்சிருக்கலாம் பட் இவங்க தெற்கு பார்த்து கேட்டதுனால நமக்கு கார் பார்க்கிங் ஒரு ஷிஃப்ட் நிப்பாட்டிக்கலாம் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு சின்ன வகையான கார்னை வந்து நம்ம நிப்பாட்டிட்டு தெற்குலேருந்து நம்ம ஏறுற மாதிரி தலைவசல் ப்ரொவை பண்ணிக்கலாம் ஸோ ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு ஒரு ஸ்பேசியஸான ஹாலு அதே மாதிரி பெட்ரூம் ஈசானத்தில் நம்ம போட்டிருக்கோம் எட்டுக்கு பதினொன்று ஒரு சின்ன பெட்ரூம் அதே மாதிரி கன்னிமூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா வாயு போட்டிருக்கோம் கார் பார்க்கிங் வந்து நம்ம அக்னி மலையில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அக்னி மலையில் கார் பார்க்கிங் போடலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம் பெட்ரூம் போடக்கூடாது டாய்லெட் போடக்கூடாது மற்ற விஷயத்துக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அக்னி முலையில் கிச்சன் போடாத முடியாத நிலையில் இருந்தால் நம்ம வாயு மூலையில் நம்ம போட்டுக்கலாம் ஸோ வாஸ்து வைஸ் இந்த நாலு காரணம் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான் ஈசானத்தில் பெட்ரூம் போட்டிருக்கோம் கன்னிமூலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போட்டிருக்கோம் வாயு மூலையில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கார் பார்க்கிங் வந்து அக்னி மூலையில் நம்ம போட்டிருக்கோம் போடலாம் தரலாமா போடலாம் தப்பு கிடையாது ஸோ வாஸ்து வைஸ் இது ஓகே பேசிங்கன்னு சொல்லியாச்சு டூ பிஹெச்கே மாடல் இது ஸோ வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இடம் விட்டு கட்டுறதுனால நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு வென்டிலேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ போர் எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசானம் சார்ந்து இந்த டயக்னலில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நம்ம இங்கே போர் போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு செப்டி டேங்க் எங்கே போடலாம்னு கேட்டிங்கன்னா கார்னர்ஸில் கொண்டு போகாமல் ஈசானம் கார்னர் கொண்டு போகக்கூடாது அக்னிமலை கார்னர் கொண்டு போகக்கூடாது நம்ம இங்கே சேஃப்டி டேங்க் ஓரளவுக்கு கொஞ்சம் சென்டராக ப்ரொவைட் பண்ணி நம்ம ட்ரைனேஜை வந்து வெளியேற்றுற மாதிரி லைன் ப்ரொவிஷன் கொடுக்கணும் இந்த வீடு காரண்பாட்டுன்றதுனால நம்ம பின்னாடி அதாவது இந்த பாத்ரூம் இந்த கிச்சன் லைன் இங்கே கொடுத்து நம்ம டைரெக்டாக கொண்டு போயிடணும் கன்னிமூளை சார்ந்து நம்ம டேங்க்கு போடக்கூடாது ஸோ தேக்கம் போ நின்று போகிற மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கூடாது ரன்னிங்லேயே போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஸோ கன்னிமூளை சார்ந்து நம்ம இங்கே கார்னரில் மட்டும் சுற்றி டேங்க் போட்டுடாதீங்க தள்ளி போட்டு கூட ரன்னிங்கில் விடுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து கார்னர் பண்ணாலும் சொன்னேன் இல்லைன்னா நம்ம லைன் வந்து உள்ளே கொடுத்து தான் வெளியெடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சம்ப் எங்கே போடலான்னு கேட்டிங்கன்னா பத்துக்கு பன்னெண்டரை ப்ளஸ் இந்த ஒரு மூணு அடி ஸோ நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான் இருக்குது நமக்கு தேவையான இடத்துல சம்பு நம்ம தாராளமாக போட்டுக்கலாம் கார்னர்ல இல்லாமல் சென்டராக லெட் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம் நல்லது வாட்டர் டேங்க் எங்கே போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி மூலை கார்னரில் மாடியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறது நல்லது ஸோ பேசிக்கான அந்த வாஸ்து விஷயங்கள் நம்ம அந்த எட்டு பாயிண்ட் மூலயமா நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அளவு பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பகாவை போட்டிருக்கோம் ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு பெட்ரூம் எட்டுக்கு பதினொன்று கிச்சன் வந்து எட்டுக்கு பத்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அதே மாதிரி அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் அஞ்சுக்கு அஞ்சு ஸோ அதே மாதிரி ஹாலுக்கு இல்லை காமன் பாத்ரூம் வந்து ஒரு மூன்றைக்கு ஆறே காலையில் இருக்குது ஸோ பொதுமான அளவு தான் ஒரு வாஷ் பேஷன் இங்கே இருக்குது நம்ம ஷேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை சார்ந்து நம்ம ஒரு சின்ன பெட்ரூம் போட்டிருக்கோம் ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி